ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி, வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. இப்ப இருக்கிற 2K கிட்ஸா இருந்தாலும் சரி, 90s கிட்ஸா இருந்தாலும் சரி, ஃபுட்பால் அப்படின்னாலே அவங்களோட மனசுல இருக்கிற ரெண்டு பேர் அப்படின்னா அது லியோனல் மெஸ்ஸி அண்ட் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு தான் சொல்லியானோ. அதுல கிறிஸ்டியானோ ரொனால்டோட மோட்டிவேஷன் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம், பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோல லியோனல் மெஸ்ஸி தன்னோட லெக்ஸரி லைஃப் எப்படி வாழ்றன்ற பயங்கரமான விஷயங்களை பார்க்கலாமா? வாங்க வீடியோ போலாம். போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். ஃபர்ஸ்ட் லியோனல் மெஸ்ஸியோட வீட பத்தி பார்த்தலாம். அவர் பிறந்தது என்னதான் அர்ஜென்டினாவா இருந்தாலும் அவர் மேக்ஸிமம் வாழ்ந்தது பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல இருக்க பார்சிலோனா அப்படின்னு தான் சொல்லியாகணும். அந்த பார்சிலோனால அவர்கள் ஒரு ட்ரீம் ஹவுஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக அவர் 2 மில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவு பண்ணி ஒரு வீட்டை வாங்குறாரு. அதுவும் ஹில் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல பயங்கரமான வியூ இருக்க இடத்துல வாங்குறாரு. அந்த வீடு இந்திய ரூபாய் மதிப்பின்படி பாத்தீங்கன்னா 16 கோடி ரூபாய்க்கு வாங்குறாரு. ஆனா அதை வாங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெஸ்ஸிக்கு அந்த வீடு சுத்தமா பிடிக்கவே இல்ல. சோ இந்த வீடு அவருக்கு பிடிச்ச மாதிரி மாத்தம்னா எக்கச்சக்க மாடிபிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு கிட்டத்தட்ட 8 மில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவு பண்ணி மாடிபிகேஷன் பண்ணாராம். அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும்னா 16 கோடிக்கு வீடை வாங்கிட்டு 64 கோடிக்கு மாடிபிகேஷன் மட்டும் பண்ணிருக்காப்ல. அந்த 64 கோடிக்கு என்னென்ன மாடிபிகேஷன் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள அந்த பெயிண்ட் சீலிங் மார்பிள் சொல்லிட்டு எதுவுமே அவருக்கு பிடிக்கலையாம். சோ அது எல்லாத்தையுமே இவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் பிடிச்ச மாதிரி மாடிபிகேஷன் பண்ணாப்லையாம். அது மட்டும் கிடையாது, இவங்க உள்ள இருக்கிறது வெளியில தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற பிரைவசிக்காகவே வீட சுத்தி ஒரு மிகப்பெரிய பிரைவேட் தியேட்டர் இருக்கும், ஒரு பார் இருக்கும். சோ இவ்வளவு லக்ஸுரியஸ் ஹவுஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு
லக்ஸுரியான இந்த ஒரு வீட்டுலதான் மெஸ்ஸி ஸ்பெயின்ல இருக்கப்ப ஃப்ரீ டைம் இருக்கும் பாத்தீங்களா, அப்பெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணார் அப்படின்னு கூட சொல்றாங்க. இவ்வளவு லக்ஸுரியான வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்த நம்ம லியோனல் மெஸ்ஸிட்ட போயிட்டு ஒரு டைம் ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்து பிரச்சனை வந்ததே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு லியோனல் மெஸ்ஸி சிம்பிளா சிரிச்சுக்கிட்டு, எனக்கு எதுக்கு பிரச்சனை வரப்போது, நான் தான் பக்கத்து வீட்டை சேர்த்தே வாங்கிட்டேன்ல அப்படின்னு சொன்னாப்லயா. சோ பிரைவசிக்காகவே தான் வீட்டை சுத்தி இருக்கிற பல வீடுகளையும் அவர் வாங்கிருக்கலாம் அப்படின்னு கூட பல பேர் சொல்றாங்க. என்னதான் மெஸ்ஸி பார்சிலோனால இவ்வளவு பெரிய லக்ஸுரியான ஹவுஸ் வச்சிருந்தாலும் 2021 வருஷம் பாத்தீங்கன்னா இவர் பிஎஸ்டிக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டார் இல்லையா, இப்படி டிரான்ஸ்பர் ஆனாலே இவர் பாரிஸ்ல ஒரு வீடு வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. சோ அதுக்காகவே பாத்தீங்கன்னா இவர் பாரிஸ்ல பயங்கரமா தேடி கண்டுபிடிச்சு ஒரு வீடை வாங்குறாப்ல. அத வீடு அப்படிலாம் சொல்லிட முடியாது, அத ஒரு மாளிகை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த மாளிகையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ரூம் இருக்குமா, ஒரு மிகப்பெரிய தியேட்டர் இருக்குமா, அண்ட் இதுக்கெல்லாம் மேல இந்த உலகத்திலேயே பயங்கர அமேசிங்கான இண்டோர் ஸ்விம்மிங் பூலே அந்த மாளிகைக்குள்ளதான் இருக்காம். சோ அப்படிப்பட்ட இந்த ஒரு வீட்டோட மதிப்பு கிட்டத்தட்ட 66 மில்லியன் அமெரிக்கன் டாலர்னு சொல்றாங்க. இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும்னா அந்த மாளிகை கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா. ஆஸ்தாடி கேக்குறப்பே வாயப்பழக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த ஒரு மாளிகையிலதான் இப்ப லியோனல் மெஸ்ஸி அவங்க ஃபேமிலியோட ஹாப்பியா வந்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் மியாமி காண்டோ. இந்த காண்டோன்றது வேறதும் கிடையாது, ஒருத்தவங்க ஆல்ரெடி கட்டி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா வீடு, அந்த வீடு தனக்கு சொந்தமா வாங்கிக்கிறது தான் காண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடு கட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த வீடு தனக்கு சொந்தமா வாங்குவோம் பாத்தீங்களா, அதான் காண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மியாமில இருக்கிற ஒரு காண்டோவை வாங்கணும்ன்றது மெஸ்ஸிக்கு ஒரு பயங்கரமான ட்ரீமா இருந்திருக்கு. ஏன்னா மியாமி காண்டோன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது, அதை நீங்க பாக்குறப்பே தெரியுது பயங்கர விசுவல் இருந்த ஒரு இடம். அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான அபார்ட்மெண்ட்ஸ் பயங்கரமா வாழ்ந்த அளவுக்கு பெருசு பெருசா இருக்கும். அப்படிப்பட்ட அபார்ட்மெண்ட்ஸ்ல பயங்கரமான சிவி இருக்கிற ஒரு வீடு வாங்கணும்ன்றது அவருக்கு பயங்கரமான ட்ரீமா இருந்திருக்கு. அதுக்காகவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவு பண்ணி ஒரு மியாமி காண்டோவை மெஸ்ஸி வாங்குறாரு. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின் படி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி சிவி பாக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு மியாமி காண்டோவை வாங்குறாரு. அந்த ஒரு மியாமி காண்டோக்குள்ள பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்கும், 5 பாத்ரூம் இருக்கும், மார்பிள் ஃபுளோர் இருக்கும், அதுக்கெல்லாம் மேல சீலிங் டு ஃபுளோர் வரைக்கும் பயங்கர பெருசா இருக்கிற கண்ணாடி விண்டோ இருக்கும். அந்த விண்டோ வழியா நம்ம பார்த்தோம்னா பயங்கர அழகான சிவி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு பிரம்மியமா இருக்கிற இந்த ஒரு காண்டோவை தான் கிட்டத்தட்ட 5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கொடுத்து வாங்கியிருக்காரு. என்னதான் 5 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கொடுத்து இது வாங்கினாலும் அவர் வாங்கின ஹவுசஸ்லயே பயங்கர சீப்பஸ்டான ஹவுஸ் அப்படின்னா அது இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இது சீப்பான ஹவுஸா தெரிந்தாலும் அவர் இந்த ஒரு வீடை மட்டும் வாங்கல, அந்த அபார்ட்மெண்ட்ல அவர் வாங்கின அந்த ஒரு வீடு இருக்கு பாத்தீங்கன்னா அந்த வீடு இருக்கிற கம்ப்ளீட் ஃபுளோரையே அவர் அதுக்கடுத்து ஃபுல்லா வாங்கிடுறாராம். ஏன்னா அவர் எப்பயுமே தனக்கு நெய்பர்ஸ் வந்து தொல்ல வரக்கூடாது நினைக்கிறாரு இல்லையா, சோ அதனாலே அந்த ஃபுளோரை கம்ப்ளீட்டா வாங்குறாரு. அப்படி வாங்கினாலே அந்த ஒரு ஃபுளோர்ல பாத்தீங்கன்னா அவர் தங்கியிருக்கிற வீட்டை தனி மத்த வீட்டுலாம் பாத்தீங்கன்னா 4 பெட்ரூம் இருக்குமா, 4 பாத்ரூம் இருக்குமா, 1000 ஒயின் பாட்டில்ஸ் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பார் இருக்குமா, அண்ட் ஒரு மிகப்பெரிய தியேட்டரே பாத்தீங்கன்னா அந்த ஃபுளோர்ல இருக்குமா, இதுக்கெல்லாம் மேல 6 ஸ்விம்மிங் பூல், ஹாட் டப், பிரைவேட் ஜிம்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டியுமே அந்த ஒரு ஃபுளோர்ல இருக்குமா. அண்ட் இந்த ஒரு ஃபுளோரை கம்ப்ளீட்டா அவர் வாங்கினதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கா, இப்படி வாங்கினது மூலமா அவர் 360 டிகிரி வியூல அந்த சிவி இருக்கு பாத்தீங்கன்னா அதை அவரால் கண்டு கழிக்க முடியுமா, அதுக்காக தான் அந்த ஃபுளோரை கம்ப்ளீட்டா வாங்கவே செஞ்சாராம். இதெல்லாம் பாக்குறப்ப இந்த உலகத்திலேயே தன்னோட வாழ்க்கையை பயங்கரமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரே மனசுனா அது லியோனல் மெஸ்ஸி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கே நீங்க ஆச்சரியப்பட்டுக்கூடாது, இதுக்கு அடுத்து நீங்க பாக்க போற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பயங்கரமா வாய புழக்கதான் வைக்கும். சரி, மெஸ்ஸி அவர் எதிர்பார்த்த மாதிரியே பாத்தீங்கன்னா மியாமி சிவி பாக்குறதுக்காகவே ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃபுளோரியா வாங்கிட்டாப்ல. அப்படி வாங்கினதுக்கு அப்புறம் நின்றுகிட்டு சிவி மட்டும் பார்த்தா போதுமா என்ன, அந்த சீக்குள்ள இறங்கி விளாண்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணாதான் நல்லா இருக்கும். சோ அதுக்காகவே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யாச்சையை வாங்குறாரு, அதாவது ஒரு மிகப்பெரிய பிரைவேட் கப்பலையை வாங்குறாரு. அந்த கப்பலோட காஸ்ட் மட்டும் எவ்வளவு தெரியுமா, கிட்டத்தட்ட 14 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின் படி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல காசு கொடுத்து அந்த ஒரு பிரைவேட் யாச்சையை வாங்குறாரு. அந்த ஒரு யாச்சைக்குள்ள பாத்தீங்கன்னா 4
லக்ஸரியான பெட்ரூம் இருக்குமா, ஒரு விஐபி ரூம் இருக்குமா, ஒரு பிரைவேட் பாரே இருக்குமா. இந்த லக்ஸரியான யாச்சு பார்த்தீங்கன்னா 92 feet நீளமா இருக்கும். அண்ட் இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 25 miles per hour அப்படின்ற மாதிரி பயங்கர ஹை ஸ்பீட்லயும் போகுமா. சோ மெஸ்ஸிக்கு அவரோட வைஃபுக்கு வெக்கேஷன் போகணும்னு தோணாலே ஜாலியா எந்த ஒரு யாச்சுல வந்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே செய்வாங்களா. அண்ட் முக்கியமான விஷயம், ஃபுட்பால் பிளேயர்ஸ்ல மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான யாச்சு வச்சிருக்கிற ஒரே ஆள்னா அது மெஸ்ஸி தானா, அதுவும் இவர் வச்சிருக்கிற இந்த ஒரு யாச்சு தானா. சரி, தண்ணியில போறதுக்கு ஒரு மிகப்பெரிய யாச்சு வாங்கிட்டாரு, ஆனா லேண்ட் டு லேண்ட் போகணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரைவேட் ஜெட் வேணும் இல்லையா. சோ அது பக்கமும் மெஸ்ஸியோட கண்ணு போகுது. சோ அதுக்காகவே பயங்கர லக்ஸரியான பிரைவேட் ஜெட்டையும் வாங்குறாரு. அந்த ஜெட்டோட காஸ்ட் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 million அமெரிக்கன் டாலரா இருக்கு. இந்திய ரூபாய் மதிப்பின் படி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 120 crore rupees செலவு பண்ணி ஒரு பிரைவேட் ஜெட்டையே வாங்குறாரு. அந்த ஒரு ஜெட்லயும் பாத்தீங்கன்னா அவரோட ஃபேவரட் நம்பரான 10 இருக்கு பாத்தீங்களா, அதை பொறிக்கவும் செய்யறாரு. இதுக்கெல்லாம் மேல அவர் அவரோட ஃபேமிலி மேல எவ்வளவு ஈர்ப்பா இருக்காரு அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காகவே அந்த பிரைவேட் ஜெட்ல ஏற ஸ்டெப்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஸ்டெப்ஸ்ல அவரோட பேர், அவரோட ஒய்ஃபோட பேர் அண்ட் 3 children பேரையும் எழுதி வச்சிருக்காரு. இந்த ஒரு பிரைவேட் ஜெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருக்கும், 2 bathroom இருக்கும், அண்ட் 16 seat இருக்குமா. அந்த 16 seat ஃபோல்டு பண்ணா 8 bed மாற அளவுக்கு பயங்கர கஸ்டமைஸ்டா இந்த பிரைவேட் ஜெட்டை உருவாக்கி வச்சிருக்காரு. சோ இந்த ஒரு பிரைவேட் ஜெட் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு மேக்ஸிமம் அவர் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு கூட சொல்றாங்க. மெஸ்ஸியை நம்ம எல்லாருக்கும் பயங்கரமான ஃபுட்பால் பிளேயரா மட்டும் தான் தெரியும், ஆனா அதத்தாலே அவர் பயங்கரமான பிசினஸ் மேனும் கூட. ஏன்னா இவர் இந்த உலகத்துல மொத்தம் 6 hotel தனக்கு சொந்தமாக்கி வச்சிருக்காரு. அந்த ஹோட்டல்ஸ்க்கு எம்ஐஎம் அப்படின்னு பேரும் வச்சிருக்காப்ல. அதுல குறிப்பிட்டு சில ஹோட்டல்ஸ் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் $30 million கொடுத்த ஒரு ஹோட்டலை வாங்குறாப்ல, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின் படி சொல்லணும்னா 240 crore கொடுத்து ஒரு ஹோட்டலை வாங்குறாப்ல. அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 77 rooms இருக்குமா. அந்த ஹோட்டலோட மெயினான சிறப்பம்சமே ரூப் டாப்ல, அதாவது மேல் தளத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாரும் ஸ்விம்மிங் பூலும் இருக்கிறதானா. சோ அங்க போனா பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதுக்கடுத்த ஹோட்டல்னா இபிசால இருக்க 52 rooms இருக்க ஹோட்டலு. இந்த ஹோட்டலோட சிறப்பம்சம் என்னன்னா இந்த ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ட்ரி அதாவது அந்த ஐலாண்டோட மொத்த வியூவையுமே நம்மளால அழகா பார்த்து ரசிக்க முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அண்டர் வாட்டர் டிஜேவே நம்ம மெஸ்ஸி செட் பண்ணி வச்சிருக்காப்லையா. அந்த ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அதை கேட்டாலே செம்மையா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஐலாண்ட் ஆஃப் மலாக்காலையும் ஒரு ஹோட்டல் வாங்கி வச்சிருக்காப்ல. இந்த ஹோட்டல்லையும் பாத்தீங்கன்னா வியூ பயங்கரமா இருக்குமா. அடுத்து மெஸ்ஸியோட பயங்கர இம்பார்ட்டன்டான ஹோட்டல் அப்படின்னா அது ஸ்பெயின்ல பிக்கஸ்ட் ஸ்கி ரிசார்ட் பக்கத்துல இருக்க ஹோட்டல்னு சொல்றாங்க. இதுல மொத்தம் 141 rooms இருக்குமா, இன்டோர் ஸ்விம்மிங் பூல் இருக்குமா, ஸ்பா இருக்குமா, ஜிம் இருக்குமா. இதுக்கெல்லாம் மேல இந்த ஹோட்டல் இருக்க லிப்ட்ல மட்டும் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிப்ட் மேல போக போக மவுண்டனோட பாட்டம்ல இருந்து பீக் வரைக்கும் ரசிக்கிற மாதிரி தான் உருவாக்கவே செஞ்சிருப்பாங்களாம். சோ மெஸ்ஸிக்கு சொந்தமான இந்த 6 hotelஓட மொத்த மதிப்பு மட்டும் எவ்வளவுன்னு தெரியுமா, கிட்டத்தட்ட 180 million அமெரிக்கன் டாலர்னு சொல்றாங்க. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1400 crore சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் தீம் பார்க்குக்கு போயிருக்கீங்க, மேக்ஸிமம் நிறைய பேர் போயிருப்பீங்க. அப்படி போனாங்க என்னென்ன பார்த்துருப்பீங்க, நார்மலா ரோலர் கோஸ்டர் பார்ப்பீங்க, இல்லாட்டினா வாட்டர் ஸ்லைட்ஸ் அந்த மாதிரி தான் பார்ப்பீங்க. ஆனா மெஸ்ஸி உருவாக்கப்படுற மெஸ்ஸி எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதை கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க உண்மையிலேயே மறந்து போயிருவீங்க அப்படின்னு தான் சொல்லியானோ. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி சீனால தான் உருவாக்க போறாரு. இது நார்மல் தீம் பார்க் மாதிரி இருக்கவே இருக்காதான், இது கம்ப்ளீட்டா ஃபியூச்சரிஸ்டிக் தீம் பார்க் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த தீம் பார்க் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆகுமெண்டல் ரியாலிட்டி அப்படின்ற கான்செப்ட்லேயே உருவாக்க போறாங்களா. அதாவது இந்த தீம் பார்க்ல நம்ம போனோம்னு வச்சுங்களேன், நம்ம பாக்குற ஒவ்வொரு என்டர்டைன்மெண்ட்டுமே பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்குமா. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இந்த தீம் பார்க்குள்ள ஃபிளையிங் தியேட்டர்ஸ் இருக்குமா. அதாவது தியேட்டருக்குள்ள போய் பார்த்தா நம்ம நார்மலா உட்காந்து தானே படம் பார்ப்போம், ஆனா இந்த தீம் பார்க்ல இருக்கிற தியேட்டர்ல போயிட்டு நம்ம சீட்ல உட்காந்தோம்னா அந்த சீட் ஸ்டேஷனரியா இருக்கவே இருக்காது, அது அப்படியே ஃப்ளோட்டிங் ஆரமா தான் உருவாக்கவே போறாங்களா. இது ஒன் ஆஃப் த ஃபீச்சர் தான். இதை தாண்டி பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டியா கேம் விளாடுற மாதிரி ஒரு மிகப்பெரிய செட்டப் ரெடி பண்ண போறாங்களா. அதை தாண்டி ஹோலோகிராபிக் டெக்னாலஜி, 360 degree டோம்ஸ், டார்க் சைட்ஸ், பயங்கர அட்வென்ச்சரான ரோலர் கோஸ்டர்ஸ் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டியா ஃபுட்பால் பிளேயர் கூட ஃபுட்பால் ஆடுற மாதிரியான மிகப்பெரிய பிச் அண்ட் ஹோட்டல் ரூம்ஸ் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 46,000 square feet பரப்பளவுல இந்த மிகப்பெரிய மெஸ்ஸி எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க உருவாக்க போறாங்களா. இந்த ஒரு பார்க் உருவாக்குறதுக்காக மட்டும் மெஸ்ஸி கிட்டத்தட்ட 200 million அமெரிக்கன் டாலர்ஸ் ஸ்பெண்ட் பண்றாரு. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின் படி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1600 crore செலவு பண்றாரா. இந்த ஒரு பார்க்க மட்டும் கம்ப்ளீட் பண்ணி நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா இது பயங்கரமான கேம் சேஞ்சர் ஆஃப் த வேர்ல்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரை இந்த உலகத்துல பிடிக்காதவங்க இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது டவுட் அப்படின்னு தான் சொல்லியானோம். அதுலயும் மெஸ்ஸியை பத்தி சொல்லணும், அவர் காருக்கு அடிக்ட் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு மிகப்பெரிய கார் கலெக்ஷனே வச்சிருக்காப்ல. அதுலயும் குறிப்பா சொல்லணும், அத்லெட்ஸ்லயே மிகப்பெரிய கார் கலெக்ஷன் வச்சிருக்க ஒரே ஆள் அப்படின்னா அது நம்ம லியோனல் மெஸ்ஸி அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் சும்மா இல்லைங்க, எக்ஸ்பென்சிவ் கார் கலெக்ஷன் வச்சிருக்கதே மெஸ்ஸி தானா. அதுல ஃபர்ஸ்ட் காரை பத்தி சொல்லணும்னா 1957 வந்த ஃபெராரி 335S காக்லிட்டி ஸ்பைடர். ஏன்னா 1957 வந்த கார் போய் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம், ஆனா இந்த ஒரு கார் தான் அவருக்கு பயங்கரமான ஃபேவரட் காரா இருந்திருக்கு. ஆனா அவரால் இந்த காரை எங்க தெரியும் வாங்க முடியலையாம். கடைசியா ஒரே ஒரு ஏலத்துக்கு இந்த கார் வந்திருக்கு. அந்த காரை பார்த்தோன்னே இவர் டக்குனு ஒரு முடிவு பண்ணிடுறப்ப, இந்த காருக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா இதை நம்ம வாங்கியே தீரும் அப்படின்னு. சோ இந்த காரை ஏலத்துக்கு ஒரு அன்னைக்கு முதல்ல ஓடி போய் உட்காந்துருக்காப்ல. உட்காந்ததுக்கு அப்புறம் தான் பக்கத்துல திரும்பி பாக்குறாப்ல, பார்த்தா ரொனால்டோ உட்காந்துருக்காப்ல. ஆத்தாடி உனக்கு மட இந்த கார் ஃபேவரேட், நான் விட்டுட்டா நீ புடிச்சிட்டு போயிருவேல, அதுக்கு நான் இடமே கொடுக்க மாட்டேன், நான் பயங்கரமா பிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான அமௌண்ட் பிட் பண்ணிருக்காப்ல. ரொனால்டோவும் கொஞ்சம் டீசென்டான அமௌண்ட் தான் பிட் பண்றாப்ல. ஆனா ஃபைனலா அனௌன்ஸ் பண்ண அமௌண்ட் பாத்தீங்கன்னா ரொனால்டோவே சாக்கா வச்சான். ஏன்னா அந்த காரை எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து மெஸ்ஸி வாங்கிருக்காப்லன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
10,000,000,000 அமெரிக்கா டாலர் கொடுத்து வாங்கியிருக்காப்ல. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பின்படி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காப்ல. ஆத்தாடி 1957 கார் மாடல இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்காப்ல அப்படின்னா அவர் எய்முக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் போவார் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இந்த காரோட ஸ்பெஷாலிட்டி பத்தி சொல்லணும்னா இது 300 km/h ஸ்பீடு வரைக்கும் போகுமா. அடுத்து மெசிட்டு இருக்க இம்பார்ட்டன்ட் கார் அப்படின்னா அது மெர்சிடிஸ் AMG GLE 63S கூப் அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்போர்ட்ஸ் கார் கிடையாது, இது ஒரு SUV கார். இது ஒரு ஃபேமிலியோட டிராவல் பண்றதுக்காக வாங்கி வச்சிருக்காப்ல. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபா. அதுக்கடுத்த கார் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர் ரோவி, இதோட மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபா. அடுத்து ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட், அதோட மதிப்பு பாத்தீங்கன்னா 1.8 கோடி ரூபா. அடுத்து கேட்லியாக் எஸ்கலேட்னு ஒரு கார் வச்சிருக்காப்ல, அது 80 லட்சம் ரூபா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 3 ஆடி கார் வச்சிருக்காப்ல, அந்த 3 காரோட மொத்த மதிப்பு சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல வருது. அடுத்து ஃபைனலா பாத்தீங்கன்னா மசராட்டி கிராண்ட் டூரிஸ்மோனு ஒரு கார் வச்சிருக்காப்ல, இதோட காஸ்ட் மட்டும் கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபான்னு சொல்றாங்க. சோ இவர் வாங்கி வச்சிருக்க இந்த எக்ஸ்பென்சிவ் காரை நுப்பாட்டுறதுக்காகவே ஒரு பயங்கரமான கேரேஜும் ரெடி பண்ணி வச்சிருக்காப்ல. கேக்குறப்பே பயங்கர அமேசிங்கா இருக்குல்ல. சரி, உங்க அடுத்த விஷயத்துக்கு போலாம். நெக்ஸ்ட் நம்ம மெஸ்ஸியோட வாட்ச் கலெக்ஷனை பத்தி பாக்கலாம். என்னோட வாட்ச்ல எல்லாம் கூட கலெக்ஷன் வச்சிருக்காப்ல அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா அது உங்களோட தப்பு கணக்கு அப்படின்னு தான் சொல்லியானோ. இவர்கிட்ட எக்கச்சக்கமான எக்ஸ்பென்சிவ் வாட்ச் கலெக்ஷன் இருக்கான். அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆடி மார்ஸ் பிகியூ டு ராயல் ஓக் அப்படின்ற ஒரு வாட்ச் பாத்தீங்கன்னா பயங்கரமா வாங்கி வச்சிருக்காரு. இதோட காஸ்ட் மட்டும் கிட்டத்தட்ட 72 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அதே கம்பெனியில லியோ மெஸ்ஸி அப்படின்ற இன்னொரு வாட்ச் கலெக்ஷன் வச்சிருக்காரு. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72 லட்சம் ரூபாயா. அடுத்து ரோலக்ஸ் வாட்ச் கலெக்ஷன் சைடு வந்தோம் அப்படின்னா ரோலக்ஸ்ல இருக்கிற மேக்சிமம் மாடல் ஒரு வாங்கி வச்சிருக்காராம். அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரோலக்ஸ் யாச் மாஸ்டர் இன் ரோஸ் கோல்டு அப்படின்னு ஒரு வாட்ச் வாங்கி வச்சிருக்காரு. இதோட காஸ்ட் மட்டும் கிட்டத்தட்ட இந்த ரூபாய் மதிப்பின்படி 32 லட்சம் ரூபாய். அடுத்து ரோலக்ஸோட டேட்டோனா பாண்டா அப்படின்ற ஒரு வாட்ச் வாங்கி வச்சிருக்காரு. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 32 லட்சம் ரூபாய். அடுத்து ரோலக்ஸோட டேட் ஜஸ்ட் 36 அப்படின்னு இன்னொரு வாட்ச் வாங்கி வச்சிருக்காரு. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா இந்திய ரூபாய் மதிப்பின்படி 12 லட்சம் ரூபாய். அடுத்து ரோலக்ஸோட வாய்ஸ்டர் பெர்பெச்சுவல் எல்லோ அப்படின்ற இன்னொரு வாட்ச் வாங்கி வச்சிருக்காரு. இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா இந்திய ரூபாய் மதிப்பின்படி 20 லட்சம் ரூபாய். அடுத்து ரோலக்ஸோட சப்மரைனர் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸ்பென்சிவான வாட்ச் வாங்கி வச்சிருக்காரு. இதோட மதிப்பு மட்டும் 1,84,00,000 ரூபாய். அடுத்து ஜேக்கப் அண்ட் கோ அப்படின்ற கம்பெனி பாத்தீங்கன்னா மெஸ்ஸியோட கொலாபரேட் ஆகி ஒரு வாட்ச் உருவாக்குனாங்க. அதோட வாட்சோட மதிப்பு மட்டும் பாத்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய். அந்த ஒரு வாட்சையும் ஒரு வாங்கி வச்சிருக்காப்ல. அடுத்து ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பலூன் டி வார்னா என்ன நல்லா தெரியும்ல. அதாவது ஒவ்வொரு வருஷமும் பயங்கரமான பிளேயருக்கு அந்த ஒரு அவார்டு கொடுப்பாங்களே, அந்த ஒரு அவார்டு அதாவது பலூன் டி வார் கூட பர்னல் அப்படின்ற ஒரு வாட்ச் கம்பெனி கொலாபரேட் ஆகி ஒரு வாட்ச் உருவாக்குனாங்க. அந்த ஒரு வாட்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாட்சுக்குள்ளே ஒரு ஃபுட்பால் இருக்கும். அந்த ஒரு பால் நம்ம சுத்தி விட்டோம் அப்படின்னா 30 செகண்டுக்கு கண்டினியூஸா சுத்தும். அந்த மாதிரி உருவாக்கவே செஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஸ்பெஷல் வாட்சையும் பாத்தீங்கன்னா நம்ம மெஸ்ஸிக்கு பலூன் டி வார் வாங்குறப்ப கொடுக்கவும் செஞ்சாங்க. அதோட மதிப்பு மட்டும் பாத்தீங்கன்னா 2,94,00,000 ரூபாயா. ஆத்தாடி வாட்ச் கலெக்ஷன்ல எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் வாங்கி வச்சிருக்காருன்னா இவர் வேற லெவல்ல. இதை தாண்டி பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கிற ஒரு நகைக்கடைக்காரங்க மெஸ்ஸியை கூப்பிட்டு சார் உங்களோட போட்டோ நாங்க கோல்ட்லயே உருவாக்கலாம் இருக்கோம், நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெஸ்ஸியும் பாத்தீங்கன்னா அப்படியா நான் வரேன் சொல்லிட்டு கொடுக்கணும்னு ஓடி போயிட்டாப்ல. அப்படி ஓடி போன அவரோட கால அப்படியே அச்செடுத்து அந்த கால் அப்படியே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 24 கேரட் கோல்டுனாலே உருவாக்கி அதை மெஸ்ஸிக்கு பிரசன்டேஷன் பண்ணவும் செஞ்சாங்களாம். அதாவது மெஸ்ஸிக்கு கிஃப்டா கொடுத்தாங்களாம். அதோட மதிப்பு மட்டும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 கோடி ரூபாயா. என்னதோட வெயிட் மட்டும் கிட்டத்தட்ட 25 கிலோ இருந்துச்சான். அதுவும் அந்த 25 கிலோவும் பியூர் கோல்டுனா வேற மாதிரி இருக்கும்ல. என்னதான் மெஸ்ஸியோட லைஃப் இவ்வளவு லக்ஸுரியான ஒரு லைஃபா இருந்தாலும் இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா மெஸ்ஸி ஒரு பயங்கரமான நல்ல உள்ளம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவர் சம்பாதிக்கிற காசுல மேக்ஸிமம் காசை பாத்தீங்கன்னா சேரிட்டிக்காகவே கொடுத்துருவாப்ல. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா சின்ன பசங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஏதாவது பயங்கரமான நோய் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நோயை கியூர் பண்றதுக்காகவே மெடிக்கல் ரிசர்ச்சுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் சேரிட்டியா கொடுத்துருவாராம். அவருடைய நல்ல உள்ளத்துக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா அவர் பார்சிலோனாக்கா 644th கோல் அடிச்சார் பாத்தீங்களா. அந்த டைம்ல அவர் போட்டிருந்த பூட் அப்படியே ஏலத்துக்கு விட்டு அந்த ஏலத்துல இருந்து வந்த 1,00,000 அதாவது 80 லட்சம் ரூபாய் அப்படியே சேரிட்டி கொடுத்தாராம். அது மட்டும் கிடையாது, கென்யால ரொம்ப பஞ்சப்பட்டினியில் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மக்களுக்காகவே கிட்டத்தட்ட $1,00,000 சேரிட்டியா கொடுத்துருக்காப்ல. இதுக்கெல்லாம் மேல கோவிட் வந்து பாத்தீங்களா, அந்த கோவிட் அப்ப பாத்தீங்கன்னா ஹெல்த் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் சேரிட்டியா கொடுத்துருக்காப்ல. சோ காசை சம்பாதிச்சா மட்டும் போதாது, அதோட ஒரு பகுதியை மக்களோட சேரிட்டிக்காக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற இவரோட இந்த ஒரு நல்ல உள்ளமும் கூட இன்னமும் இவர் இந்த உலகத்துல பயங்கரமான பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயராகவே ரீடைன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு ஒரு வீடியோ முடிச்சு இந்த வீடியோ இருந்து மெஸ்ஸிய பத்தி பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சு போய் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, இல்லடா வேற லெவலுக்கு வந்துச்சுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் போகும்போது மறக்காம மினிட் மிஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்டர் தென் டாடா, பை பை, see you.